குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனிகா டெக் கிட்ஸ் சமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு நரியும் கொக்கும். முன்னொரு காலத்துல ஒரு அழகான காட்டுல ஒரு கொக்கும் நரியும் வாழ்ந்து வந்தாங்க. கொக்கும் நரியும் நல்ல நண்பர்கள். ஆனா அப்பப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் பண்றத வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நரி கொக்கு கிட்ட, கொக்கு நண்பரே, இன்னைக்கு எங்க வீட்டுல உனக்கு விருந்து வச்சிருக்கேன், விருந்துக்கு நீ கண்டிப்பா வரணும். உடனே கொக்கும் சந்தோஷமா, சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்குச்சு. நரி நல்ல சுவையான பாயாசம் செஞ்சு அத தட்டுல ஊத்தி பரிமாறி கொக்கு கிட்ட சொன்னது, நல்ல சுவையான பாயாசம் செஞ்சிருக்கேன், நல்ல குடி அப்படின்னு சொல்லிட்டு நரியும் பாயாசத்தை குடிக்க ஆரம்பிச்சது. குடிக்க ஆரம்பிச்சது. கொக்குக்கு நல்ல நீளமான அழகு இருந்ததுனால தட்டுல இருந்த பாயாசத்தை அதனால குடிக்கவே முடியல. அதை பார்த்த நரிக்கு சிரிப்பு தாங்கல. சிரிச்சுக்கிட்டே, என்ன கொக்கு நண்பரே, பாயாசம் நல்லா இருக்கா, நல்லா குடிச்சியா அப்படின்னு நக்கலா கேட்டது. நரி அதை கிண்டல் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட கொக்கு நரிக்கு பாடம் புகுத்தணும்னு நினைச்சது. ஆஹா, பாயாசம் அருமை, நாளைக்கு என் வீட்ல உனக்கு விருந்து தாரேன், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு நரி கிட்ட கொக்கு சொன்னது. நரியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு, ஆ சரி, கண்டிப்பா நான் சாப்பிட வரேன். அடுத்த நாள் நரி கொக்கு வீட்டுக்கு சாப்பிட போச்சு. கொக்கு சுவையான பழச்சாறு செஞ்சு பானையில வச்சிருந்தது. உனக்காக தான் சுவையான பழச்சாறு செஞ்சேன், நல்லா குடி அப்படின்னு நரி கிட்ட சொல்லிட்டு கொக்கு அதோட நீளமான அழக வச்சு பானைக்கு உள்ள பழச்சாறு குடிக்க ஆரம்பிச்சது. அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சது. நரியும் அதோட தலைய பானைக்குள்ள விட்டு உள்ள இருக்க பழச்சாற குடிக்க முயற்சி பண்றப்போ பானை நரியோட கழுத்துல மாட்டிக்குச்சு. நரியால பழச்சாற குடிக்கவும் முடியாம தலைய வெளியே எடுக்கவும் முடியாம கஷ்டப்பட்டு கடைசியில பானை உடைஞ்சே போயிடுச்சு. உடனே கொக்கு நரி கிட்ட கேட்டது, என்ன நரி நண்பரே, பழச்சாறு நல்லா இருக்கா, நல்லா குடிச்சியா? நரி இப்போ அது செஞ்ச தப்ப உணர்ந்துடுச்சு. கொக்கு கிட்ட சொன்னது, என்ன மன்னிச்சிரு கொக்கு, என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன், இனிமேல் யாரோட குறையையும் நான் கிண்டல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாதானமா ஆகிட்டாங்க. இந்த கதையோட கருத்து என்னன்னா, ஒருத்தவங்களோட குறைய நாம எப்பவும் கிண்டல் பண்ணவே கூடாது.